அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு சின்னம்மா அவர்களும் நானும் மத்திய அரசை தொடர்ந்து வலியுறுத்திக் கொண்டிருந்தோம். அந்த கோரிக்கையினை நேரடியாக நான் டெல்லி சென்று மாண்புமிகு பிரதமர் அவர்களை சென்று பார்த்து விரிவாக தமிழகத்தினுடைய பாரம்பரிய உரிமையான ஜல்லிக்கட்டிற்கு மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்தபோதிலிருந்தே உச்ச நீதிமன்றம் சென்று சட்ட போராட்டம் நடத்தி அங்கே வழக்கு தொடுத்தார்கள். ஏற்கனவே நான் விளக்கமாகத்தான் சொல்லியிருக்கேன், நீங்கள் கவனமுடன் கேட்கவில்லை என்று நினைக்கிறேன். தமிழக அரசின் சார்பாக நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன். நன்றி, நன்றி. நாளை காலைகள் முழுமையாக அலங்காநல்லூர் வந்து சேரும். வாடிவாசல் திறக்கப்படும். வாடிவாசலிருந்து காளைகள் துள்ளி குதித்து வெளியே வரும் என்ற காட்சியை நீங்கள் காணப்போகிறீர்கள்.